Hi friends, welcome back to my channel. In this video, la restaurant style la oru taste ana keema aloo eppadi seiyadun paakalavaanga. So channel pudusa paakringa marakama like pannunga, subscribe pannunga, bell icon press pannunga. Vaanga video ku la polam. First kadaiyila enna seithukalam, enna seithittu 2 medium size onion vandu seithukalam. Onion vandu nalla golden color vara alavukku nalla or 10 minutes nallave fry pannalam. Nalla golden brown color vandada onion vandu keema vandu taste ah irukum. So nalla fry pannikalam. Nalla fry pannite indha color varumbodhu ginger garlic paste or 1/2 teaspoon ginger garlic paste seithukalam. Seithittu nalla fry pannite or 2 minutes andha smell pora alavukku fry pannite adukaprama vandu minced meat keema vandu seithukalam. Keema seithittu adu or pachcha vaasana pora alavukku or 5 minutes vandu close panni vechittu nalla fry pannikalam. Fry பண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு 10 minutes நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி நிறைய தக்காளி சேர்க்கவேனா ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் சோ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 minutes நல்லா வந்து ஃப்ரை ফুল फ्लेம்ல வச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்க போறோம் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து chili powder 1 teaspoon ல இருந்து 1 1/2 teaspoon வரைக்கும் chili powder சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து turmeric powder கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமா ஒரு 1/2 teaspoon வந்து ஜீரா powder 1/2 teaspoon ஜீரா powder சேர்த்துட்டு 1 teaspoon வந்து coriander powder சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 minutes வந்து full flameல நல்ல மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம பொட்டேட்டோ சேர்த்துக்க போறோம் சோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணி பெரிய பெரிய பீசஸா போட்டாதான் இந்த மசாலா கீம மசாலாக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ உருளைக்கிழங்கு வந்து இப்போ பாருங்க நல்லாவே வந்து மசாலா எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு அந்த oil எல்லாம் வந்து நல்லா செப்பரேட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிட்டு இதல சேர்த்து ஒரு 2 minutes 2 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 glass water சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து lid close பண்ணி ஒரு 15 minutes வந்து slow flameல வெச்சிரலாம் அப்பதான் அந்த கீமாவும் உருளைக்கிழங்கும் வந்து நல்லா வெந்துரும் அது வந்து நடுவுல ஒரு 15 minutes நடுவுல வந்து ஒரு தடவை ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டா உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து salt டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி வந்து salt சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா சேர்த்திருக்கேன் இப்போ டேஸ்ட் செக் பண்ணிட்டு salt சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா பாருங்க உருளைக்கிழங்கு வெந்திருச்சான்னு செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு அப்புறமா தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதே மாதிரி புலாவுக்கெல்லாம் சாப்பிட்டா ஜீரா ரைஸ் அதுக்கெல்லாம் கூட இந்த கீமா ஆலு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டரும் சில்லி க்ரீன் சில்லி வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 க்ரீன் சில்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட கீமா ஆலு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கீமா ஆலு சிம்பிளான மசாலா தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்